பள்ளிகளில் சுகாதார வசதியை அதிகரிக்கிறதுல இந்தியா விரைவான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதா ஆய்வறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில உலக சுகாதார நிறுவனத்துடைய ஆண்டு ஆய்வறிக்கையில இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிற வகையில நாளைக்கு சென்னையில இருக்கிற கருணாநிதி நினைவிடத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்த இருக்கிறார் மூக்க அழகிரி. இதற்காக சென்னைக்கு வந்த அழகிரி அவர்களை அவருடைய ஆதரவாளர்கள் வரவேற்றிருந்தாங்க. மேலும் திமுக நிர்வாகி ரவி அவர்களும் வரவேற்றிருந்தாங்க. இதையடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் ரவி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டதா சொல்லி அவரை பதவி நீக்கம் செஞ்சிருக்காரு. தனி ஒருவனுடைய இரண்டாம் பாகத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா இரண்டு கதாநாயகிகள் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தனி ஒருவன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து மோகன் ராஜா இயக்குற தனி ஒருவன் 2 படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா சாயிஷா மற்றும் நயன்தாரா நடிக்க இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்கள்ல இருந்து ராணுவ வீரர்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவிச்சிருக்காரு. மேலும் உளவியல் போர் மோசடிக்கு சமூக வலைதளம் பயன்படுத்தப்படுறதுனால மாணவர்கள் அதுல இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் ஒரு முக்கியமான ஒன்னா உருவெடுத்து வருது. இந்நிலையில கூகுள் டிஜிட்டல் பேமெண்ட் தன்னுடைய சந்தை மதிப்பை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கு. அதன்படி HDFC, ICICI முதலிய வங்கிகளோட இணைந்து டிஜிட்டல் நிதி சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. ஜஸ்ட் நியூஸ்க்காக ஜனதல் பிரதாஷ்.